ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெஸ்டிவல் ஃபேஸ்பேக் தான். பொதுவாக நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்போ ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக நம்ம ஸ்கின் டோனை நல்லா பிரைடன் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு ஃபேஸ்பேக் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ஃபேஸ்பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து முக்கியமாக பால் ஆட் பண்ணல அண்ட் எந்த விதமான பவுடர் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. இந்த டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ஃபேஸ்பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுக்கு க்ளீனான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தோசை மாவு 2 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கணும், அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தோசை மாவு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் அரிசி இருக்குது, உளுந்து இருக்குது, வெந்தயம் இருக்குது. இது மூணுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாதம் ஆட் பண்ணிக்கிறேன். சாதம் வந்து நார்மலாக எல்லா வீட்லேயும் இருக்கும். ஸோ அதிலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் எதுக்காக ஆட் பண்ணிக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள சன்டானை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அந்த குட்டி குட்டி டர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து கிளியராக வச்சுக்கிறதுக்கு சாதம் ரொம்ப நல்லா வந்து ஆட் பண்ணும். ஸோ அதனால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாதம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சாதம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் சாதம் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இருந்தாலும் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக வந்து கர்ட் அப்படின்னா ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சி முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து கர்ட் அப்படின்னா ஹனி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரட் தான். கேரட் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டுமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களோட ஸ்கின்ல வந்து சன்டேன் அதிகமாக இருந்தாலும் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது கூட நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்ல தண்ணி. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா விட்டாரீங்க, அப்போ தான் இந்த மாதிரி க்ரீமியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சியில். ஸோ உங்களுக்கு இது இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு க்ளீனான பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்தலாம். இப்போ இதை ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் செகண்ட் லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் வந்து 20 மினிட்ஸ் விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்பு எதுவுமே வந்து யூஸ் பண்ண தேவையில்ல, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போகிறதுக்கு முன்னாடியே வந்து சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக உங்களோட மேக்கப்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ தாராளமாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்னோட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video. Take care, bye.